தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் நடத்த வழிவகை செய்யும் மசோதா ஆளுநர் ஆர் என் ரவியின் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கும் மசோதாவின் நிலை குறித்தும் அது தொடர்பாக ஆளுநர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடை அமைப்பின் பொதுச்செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கும் ஆளுநரின் தகவல் தொடர்பு அதிகாரி எஸ் வெங்கடேஸ்வரன் கோப்பு ஆளுநரின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மசோதா தொடர்பாக ஆளுநர் அலுவலகம் சார்பில் ஏதேனும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதா என தமிழ்நாடு முதலமைச்சரின் செயலகம் மற்றும் தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலும் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு சரியான பதிலளிக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என தலைமைச் செயலாளரின் அலுவலகம் பதிலளித்துள்ளது. இந்த கேள்வியை தலைமைச் செயலாளரின் அலுவலகம் சுகாதாரத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளது. சுகாதாரத்துறையோ அதை சட்டத்துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கும் மசோதா கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அப்போது ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா ஆளுநரின் பரிசீலனையில் உள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆளுநர் மாளிகை பதிலளித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்தது, ஆளுநர் மாளிகை அதற்கு என்ன பதில் அளித்திருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வு அறிமுகப்பட்டாலும் 2014ஆம் ஆண்டு முதல் தான் நடைமுறைக்கு வந்திருந்தது. ஆனால் இது மாநில உரிமையை பறிக்கும் செயல் என கூறி அப்போதிலிருந்தே தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திமுக அரசு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு கோரி தீர்மானம் கொண்டு வந்திருந்தது. இவை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட போதும் அவற்றின் மீது எந்த பரிசீலனையும் செய்யவில்லை என அரசும் எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் இவை குறித்து முறையிட குடியரசுத் தலைவரை சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் நேற்று நேரமும் உறுதியாகவில்லை என்றதால் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் அலுவலகத்தில் இந்த நீட் விவகாரம் குறித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருந்தனர். மேலும் இது தொடர்பாக வலியுறுத்தி இன்று பிற்பகல் 12 மணி அளவில் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். போலு தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அதிமுக சார்பில் நவநீத கிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெயக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன், இடதுசாரிகள் கட்சியில் சு வெங்கடேசன் மற்றும் செல்வராஜ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் இருக்கிறார்கள். மேலும் நீட் விலகு மசோதா கோப்பு பரிசீலனை உள்ளது என்று தகவல் அறியும் சட்டத்தில் வந்து கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கொடுத்திருந்த மனுவிற்கு அவர்கள் பதில் அளித்துள்ளார்கள். ஆளுநர் மாளிகை தரப்பு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருந்தபோது இந்த மசோதா வந்து ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருந்ததாகவும் இது வந்து பரிசீலனை உள்ளதாகவும் அவர்கள் தரப்பு ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா ஆளுநரின் பரிசீலனையில் உள்ளது என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விடங்க நாம் கேட்டோம்.